ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராட் எக்ஸ்பர்ட். இந்த டியூட்டோரியலில் டேவ் சி ப்ளஸ் ப்ளஸில் ஒரு வர்ற ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து சி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து டர்போ சி யூஸ் பண்ணலாம், பட் சில பேர் வந்து டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். பட் கம்பேர் பண்ணும்போது டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து அதோட நம்மளுக்கு வந்து பெட்டராக தோணும். பிகாஸ் இதில் வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கூட டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் அதில் பண்ணிட்டோம், நம்ம ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் நம்ம இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மொதல் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, அந்த மொதல் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவீங்க, கம்பைல் பண்ணும்போது கம்பைல் டன்னு வரும். ஸோ அடுத்து ரன் பண்ணுவீங்க, ரன் பண்ணும்போது என்ன வரும்னா சோர்ஸ் ஃபைல் நாட் கம்பைல்டுன்னு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணும்போது கம்பைல் டன்னுன்னு வருது, ஆனால் ரன் பண்ணும்போது எரர் காமிக்குது. இது என்ன ப்ராப்ளம், எதனால் கம்பைலர் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்ம எல்லாத்துக்கும் தான் இருக்கலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், ஒரு ஹலோ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் கம்பைல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ டன் அப்படின்னு காமிச்சிருது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் நாட் கம்பைல்டு அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமில் எரர் இருக்குது. ஸோ எரர் இருக்கிற டைமில் கம்பைல் ஆகலை, எரர் இண்டிகேட் பண்ணியிருக்குது, கம்பைல் டன்னுன்னு காமிக்குது. அந்த டைமில் நம்ம ரன் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த எரர் காமிக்கும். ஆனால் இப்போது ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது, கம்பைல் பண்ணும்போதும் கம்பைல் டன்னுன்னு காமிச்சிட்டுது, ஆனாலும் சோர்ஸ் ஃபைல் நாட் கம்பைல்டுன்னு வருது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியாது, பட் ஒரு சின்ன வே இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் எந்த டிஸ்கில் வந்து நீங்கள் வந்து டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. நான் வந்து சி டிஸ்கை தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ சி டிஸ்க் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த சி டிஸ்கில் டேவ் சிபிபி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரில் லிப் இஎக்ஸிசி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஜிசிசி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மின் ஜிடபிள்யூ 32 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 3.42. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஃபைல் இருக்கும். சிசி1 சிசி1 ப்ளஸ் அப்படிங்கிற வேறு கலெக்ட் 2 அப்படிங்கிற 3 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுன்னா இந்த கலெக்ட் 2ங்கிற இந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திரும்ப டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் டன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ரன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ, நான் வந்து அங்கே ஹலோன்னு கொடுத்துருக்கேன், ஹலோன்னு கொடுத்து வந்திருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து ஹலோ வேல்டு அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ நான் இப்போ ஹலோ வேல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். புதுசாக கம்பைல் பண்ணி நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தனால புதுசாக கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கம்பைல் டன். அடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த சோர்ஸ் ஃபைல் நாட் கம்பைல்டுங்கிற ஆப்ஷன் இப்போ நமக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது, பட் அந்த ஒரு எரர் மெசேஜ் எப்போ வரும்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து செமிகோலன் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் எரர் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து எரர் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எரர் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹலோ வேர்ல்டு காமிக்குது. பட் நம்ம புதுசாக வந்து இப்போ தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த இது வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் வந்து ப்ரோக்ராம் கம்பைல் ஆகியும் நம்மளுக்கு வந்து கம்பைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த எரர் வந்துச்சு, சோர்ஸ் ஃபைல் நாட் கம்பைல்டுங்கிற எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வேயை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.